வாக்குறுதிகளில் அளித்தபடி தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சென்னை மாநகராட்சி 5வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்காலிக பணியாளர்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்கள் தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான தற்காலிக பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் நிரந்தர பணியாளர்களாக நியமிப்போம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினர். 240 நாட்களுக்கு மேல் தற்காலிக பணியாற்றினால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாணை விதி இருக்கும் பொழுது தாங்கள் பல ஆண்டுகளாக தற்காலிக துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வரும் நிலை ஏன் தமிழகத்தில் இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வடமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட 24 தனியார் பள்ளிகளில் மாணவர்களை அழைத்து செல்ல பயன்படுத்தப்படும் 201 பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி இன்று நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரா தலைமையில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் பள்ளி பேருந்துகளில் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது பேருந்துகளின் தரம், வேக கட்டுப்பாடு கருவி மற்றும் பேருந்துகளில் ஆவணங்களை நேரில் பார்வையிட்டு தீவிர ஆய்வு மேற்கொண்டு 20 பள்ளி பேருந்துகளை நிராகரித்தனர். தென்காசி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக கொட்டி வரும் நிலையிலும் குளிப்பதற்கான தடை 6வது நாளாக தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த நிலையில் குற்றாலத்தை சேர்ந்த வியாபாரிகள் சங்கத்தினர், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்த நிலையில் தடை உத்தரவு நீடித்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வராத நிலையில் சுமார் 5 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் வேதனை தெரிவித்துள்ள அவர்கள் முறையான கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தனர். கரூர் அருகே மருத்துவர் நகர் பகுதியில் கனமழை பெய்து 2 நாட்களாக கழிவுநீருடன் வீடு மற்றும் தெருவை சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கரூர் ஈரோடு சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் செய்தனர். மழைநீர் கழிவுநீருடன் தேங்கி தெருவிற்குள் நிற்பதால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் 2 நாட்களாக குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமலும் உறக்கம் இல்லாமலும் இருப்பதாக வேதனையுடன் தெரிவித்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மழைநீர் மற்றும் கழிவுநீரை வெளியேற்றினால் மட்டுமே சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நுழைவு வாயில் பூட்டப்பட்டுள்ளதால் ஆர்ப்பரித்து வரும் அருவியை முழுமையாக ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்ப செல்கின்றனர். கொடைக்கானலில் கோடை விழா சிறப்பு நிகழ்வாக நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதேபோல் இன்று கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் அரசு துறைகளில் இருந்து அந்தந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கும் விதமாக படகில் அலங்காரம் செய்யப்பட்டு அணிவகுப்பு நடைபெற்றது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவை முன்னிட்டு பேரரசர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரமுத்தரையர் சங்க நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை திருவள்ளூர் நகர் பகுதியில் உள்ள வீரமுத்தரையர் சங்கம் மற்றும் தேசிய பாட்டாளி கட்சி அலுவலகத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் 1349வது சதய விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 17 விவசாயிகள் முதல் மற்றும் இரண்டாம் தரம் என 35 வகையான எண்ணெய் குழித்திறன் கொண்ட கொப்பரையை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற இந்த மின்னணு ஏலத்தில் 5 பேர் போட்டி போட்டு மொத்த கொப்பரையையும் 840,459 ரூபாய்க்கு வாங்கினர். இன்று நடைபெற்ற ஏலத்தில் முதல் தரம் சற்று விலை குறைந்தாலும் இரண்டாம் தரம் 4 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புத்த பூர்ணிமா விழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பௌர்ணமி நாளன்று உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை. கௌதம புத்தரின் பிறந்த நாளை கொண்டாடும் பண்டிகையான புத்த பூர்ணிமா விழாவை முன்னிட்டு அவரின் கொள்கைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் அமைந்துள்ள காஞ்சி புத்த திருக்கோவிலில் இன்று காலை உலக அமைதிக்காக திருக்கோயில் நிர்வாகி திருநாவுக்கரசு தலைமையில் பௌத்த கொடியினை ஏற்றி சிறப்பு வழிபாடு மற்றும் தியானத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிலம்பம், கராத்தே, வர்மக்கலை குறித்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு தியான வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்த பூர்ணிமா விழாவில் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.